வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, டெஃப்ளான் கோட்டிங் விசஸ் செராமிக் கோட்டிங். சோ இந்த டெஃப்ளான் கோட்டிங் விசஸ் செராமிக் கோட்டிங்னா, நம்ம வந்து காருக்கு வந்து நம்ம வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா, நமக்கு வந்து இந்த ஸ்கிராச்ல வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக வந்து இது வந்து ஒரு தனியா வந்து ஒரு கோட்டிங் இருக்கு. இப்போ வந்து டெஃப்ளான் நல்லதா செராமிக் நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல வந்து டீடைலா பார்க்கலாம். நீங்க இப்ப நம்ம சேனலுக்கு வந்து புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் நீங்க வந்து உடனுக்குடன் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் டெஃப்ளான் கோட்டிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஃப்ளான் கோட்டிங்னா அதுல வந்து சிந்தட்டிக் ஃபுளோரோ பாலிமர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து உங்க காரை வந்து ஒரு லேயர் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ எப்படின்னா, நீங்க வந்து இப்போ ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு பாருங்க, மொபைல் ஃபோன்ல வந்து ஒரு டெம்பர் கிளாஸ் போடுறீங்க. எதுக்கு டெம்பர் கிளாஸ் போடுறீங்கன்னா, டிஸ்பிளேல வந்து ஸ்கிராச்சஸ் வரக்கூடாது, அதுக்காக வந்து நீங்க அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக வந்து டெம்பர் கிளாஸ் போடுறீங்க. அதே மாதிரி நம்ம காருக்கு வந்து ஒரு சின்ன கிராக் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கிராக் வந்துச்சுன்னா வந்து அசிங்கமா இருக்கும். ஸோ அந்த கிராக்கை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு கோட்டிங் இருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா, இந்த டெஃப்ளான் கோட்டிங்ல வந்து சேம் ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம காரை வந்து எந்த இடத்துல ஸ்கிராச்சஸ் இருக்கோ அந்த ஸ்கிராச்சஸ் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சு ஃபுல்லாவே அந்த ஸ்கிராச்சஸ் இல்லாம ஒரு அளவு அலைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு லேயர் பை லேயரா வந்து ஒரு ஒரு இதா பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அந்த ஜெல் மாதிரி இருக்கும், ஒரு அந்த ஜெல்ல யூஸ் பண்ணி வந்து அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அவங்க வந்து எப்படி வந்து இது கொடுப்பாங்கன்னா, 0.2 microns வந்து அவங்க வந்து திக்னஸ் பண்ணுவாங்க. நம்ம காருக்கு வந்து இப்ப டெஃப்ளான் கோட்டிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் வருது. சோ இப்ப அதை பாத்தீங்கன்னா, இந்த டெஃப்ளான் கோட்டிங் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெயிண்ட் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணும். ஆமா, ஏன்னா வந்து நம்ம வந்து எந்த ஸ்கிராச்சஸ்மே இல்லாம வந்து அதுல வந்து ப்ரிவென்ட் பண்ணது. அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு சகதியில போயிட்டு இருக்கீங்க, சகதியில போகும்போது அதுல உள்ள ஒரு சின்ன சின்ன மண்ணுன்னா இருக்கும் பாருங்க, அந்த மண்ணு வந்து அவங்க பெயிண்ட்ல பட்டு அது அப்படியே ஸ்கிராச்சஸ் ஆகிரும். சோ அது இல்லாம அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறோம். இந்த டெஃப்ளான் கோட்டிங் பாத்தீங்கன்னா பெயிண்டோட வந்து பாண்டிங் ஆகாது. சோ பாண்டிங் ஆகாதனால நீங்க வந்து இதோடைய லைஃப் டைம், அதாவது டியூரபிலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் கம்பேர் டு செராமிக் கோட்டிங். சோ இதோட டியூரபிலிட்டி பாத்தீங்கன்னா 6 மாசத்துல வந்து 8 மாசத்துக்கு வரைக்கும். சோ இப்போ வந்து உங்க கார்ல வந்து நீங்க வந்து டெஃப்ளான் கோட்டிங் பண்ணீங்கன்னா அவங்க வந்து என்னென்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்க காருக்கு வந்து நீங்க வந்து அதிகமா வந்து உங்க சோப் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி நம்ம அந்த ஹெவி டிடர்ஜென்ட் கொடுப்பாங்க பாருங்க, அதெல்லாம் போட்டு வந்து உங்க காரை வந்து வாஷ் பண்ணக்கூடாது. அப்படி வாஷ் பண்ணீங்கன்னா அந்த டெஃப்ளான் கோட்டிங் வந்து அப்படியே நீங்க கழுவ கழுவ வந்து அது அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப செராமிக் கோட்டிங் என்னன்னு பாக்கலாம். இப்ப செராமிக் கோட்டிங்னா என்னன்னா, அதுல வந்து ஒரு உங்க கார் இருக்கு பாருங்க, உங்க கார் ஃபுல்லாவே ஒரு ஒரு ஃபுல் லேயர் ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும், சேம் தான். பட் அதுக்கு இதுக்கான டிஃபரண்ட்னா, டெஃப்ளான் கோட்டிங்ல பாத்தீங்கன்னா பாண்டிங் ஆகாது, ஆனா வந்து செராமிக் கோட்டிங் வந்து பாண்டிங் ஆகும். பாண்டிங்னு என்னன்னா, இப்ப நீங்க வந்து உங்க உங்க கார்ல வந்து ஒரு விசேஷம்னா நீங்க வந்து சந்தனம் வைப்பீங்கல்ல, அந்த சந்தனத்தை வச்சவொடனே ஒரே நாள்ல நீங்க எடுத்துடணும். அதே நீங்க எடுக்காம இருந்துட்டீங்கன்னா ஒரு ஒரு வாரம் கழிச்சு பார்க்கும் போது அந்த பெயிண்டோட அது வந்து பாண்டிங் ஆகி ரியாக்ஷன் மாறிடும். ஸோ அதே ப்ராசஸ் தான் இங்க செராமிக் கோட்டிங்ல வந்து அந்த செராமிக் வந்து காரோட பெயிண்டோட பாண்டிங் பண்ணிக்கிறோம். ஸோ பாண்டிங் ஆகி அதுக்கு மேல வந்து ஒரு நல்ல ஒரு சர்ஃபேஸ் மாதிரி வந்துடும். ஸோ சேம் ப்ராசஸ் தான் டெஃப்ளான்ல என்ன யூஸ் பண்றாங்கன்னா, அதே மாதிரி தான் இந்த செராமிக்ல யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஒரு லேயர் பை லேயரா வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லேயரா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. செராமிக் கோட்டிங் வர்ற பிராண்ட் பாத்தீங்கன்னா செராமிக் ப்ரோ, 3M, இது மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ப்ரொமோஷனுக்காக இல்ல, பட் வந்து இதெல்லாம் யூஸ் பண்றாங்க சொல்றோம். இந்த செராமிக் கோட்டிங் பாத்தீங்கன்னா உங்க கார்ல வந்து யூவி ப்ரொடெக்ஷன், அதாவது நீங்க வந்து உங்க கார் வந்து வெயில் அனுப்பாட்டிருக்கீங்க, அந்த வெயில் அனுப்பாட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்க கார் வந்து சேட் ஆயிரும்ல, கலர் ஷைனிங் இருக்காது. ஸோ அது எல்லாமே இதை ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெஃப்ளான் கோட்டிங் செராமிக் கோட்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா க்ளோஸியான ஷைனிங் கிடைக்கும் உங்க கார்ல. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி வந்து உங்க காரை வந்து நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். இப்ப இந்த செராமிக் கோட்டிங் வந்து நம்ம காருக்கு போடலாமா? டெஃப்ளான் கோட்டிங்கோட கம்பேர் பண்ணும் போது செராமிக் கோட்டிங்ல தான் வந்து அதோடைய டியூரபிலிட்டி வந்து அதிகமா இருக்கும். எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து பாண்டிங் ஆயிருது, அந்த பெயிண்டோட பாண்டிங் ஆறதுனால வந்து நீங்க கழுவுனா கூட அது வந்து ஈஸியா வந்து அது போகாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு ரஸ்ட் பார்ட்டிகல், ஏதாவது ஒரு பெயிண்ட் ஸ்கிராச்சஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு இது வந்துச்சுன்னா கூட இது வந்து அதை தடுத்துரும். ஏன்னா வந்து ஒரு லேயர் பை லேயரா வந்து அவங்க வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த செராமிக் கோட்டிங் பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து 20,000 இருக்கும் சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த செராமிக் கோட்டிங்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை. இப்ப டெஃப்ளான் கோட்டிங்ல 0.2 microns திக்னஸ் வந்து அவங்க வந்து ஒரு லேயர் கோட் பண்ணுவாங்க. இதே இது பாத்தீங்கன்னா செராமிக் கோட்டிங்ல வந்து 2 microns வந்து மேல வந்து ஒரு கோட்டிங் கொடுப்பாங்க. ஸோ பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா டெஃப்ளான் கோட்டிங்கோட காஸ்ட் வந்து நீங்க வந்து எத்தனை லேயர் போட்டுக்கிறீங்களோ அந்த அந்த லேயருக்கு வந்து காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நார்மல் பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 5,000 வந்து 15,000 வரைக்கும் வந்து
டெஃப்ளான் கோட்டிங் இருக்கு. இதுவே நீங்க செராமிக் கோட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 20,000. சோ ரெண்டுமே வந்து ஒரே ப்ராசஸ் தான். பட் வந்து என்னன்னா அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரெண்ட்னா டியூரபிலிட்டி வந்து நம்மளுக்கு வந்து செராமிக் கோட்டிங்ல வந்து அதிகமா இருக்கு, பாண்டிங் ஆகும், அது வந்து பாண்டிங் ஆகாது டெஃப்ளான் கோட்டிங்களா. இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல வந்து ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா கூட டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.